ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சூப்பர் கார்டனிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் மைக்ரோ கிரீன்ஸ் எப்படி வளர்க்குறதுன்னு மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னாலே ஆரம்பத்தில் விதையிலிருந்து ரெண்டு இலை வருது பார்த்திங்களா நம்ம வளர்த்துட்டு அதை கட் பண்ணி நம்ம சாலட்ல, சூப்ஸில் சாண்ட்விச்சில் யூஸ் பண்ணுறது தான் இந்த மைக்ரோ கிரீன்ஸோட விதை எப்படி இருக்கும்னா இதை பாருங்கள் நான் காற்றேன் பாருங்கள் இது போல் தான் இருக்கும் சின்ன சின்ன கடுகு மாதிரி இந்த விதைங்கிறது சாதாரணமான ஒரு விதை தாங்க யூஸ்வலாக நம்ம சாதாரணமாக விதைக்கிறோம் பார்த்தீங்களா மற்ற செடிகள் அதே விதை தான் இது வேறு எந்தவும் கிடையாது இது என்ன ஒரு தண்ணியில் ஊற வச்சு கொஞ்சம் சில இதெல்லாம் பண்ணி கெமிக்கல்ஸ் தடுவாமல் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாயில் பெட்டில் நம்ம அதை பற்றி தூரும் கொஞ்சம் கேப்ஸ் விட்டு தூணும் ரொம்ப நெருக்கமாக போட்டாலும் நமக்கு அது வளர்கிறதுக்கான இடம் கிடைக்கும் இதுக்கு தண்ணிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரைன் ஆகிற மாதிரி இருக்கணும் தேங்கி நிற்கக்கூடாது சில விதைகள் மட்டும்தான் நம்ம மைக்ரோ கிரீன் பண்ணணும் அதை தூவுனதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி தெளித்து ஜன்னல் பக்கத்தில் வச்சிட்றோம் வெளிச்சத்துக்காக ஈவன் அதை டார்க்னஸில் கூட வளர்க்கலாம் அது நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண லைட்டு கடியில் கூட வச்சு வளர்க்கலாம் இந்த தக்காளி செடி நம்ம மைக்ரோ கிரைன்ஸ் பண்ணி சாப்பிடக்கூடாது ஏன்னால் அதில் ஒரு டாக்ஸிக் கண்டென்ட் இருக்குது அது ரொம்ப உடம்புக்கு கெடுதி பேர் வந்து நைட் ஷேட் பிளான்ஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் இருக்கிற விதையில ட்ரை பண்ணுறத விட மைக்ரோ கிரீன்ஸுக்குனே சிலவங்க விற்கிறாங்க அந்த விதையை வாங்கி ட்ரை பண்ணுங்க பாருங்கள் அஞ்சு நாள் கழித்து அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது பாருங்கள் சின்ன சின்னதாக வந்திருக்கு அந்த ப்ரீட் பீட்ரூட்டோட ரெட் கலர் அதோட ரொம்ப அழகாக தெரியுது பாருங்கள் இப்போ பாருங்கள் இது ஒரு டென்த்து டே நமக்கு நல்லா அழகாக வளர்ந்து ரெண்டே ரெண்டு இலை மட்டும் வந்திருக்கு பாருங்கள் இது வந்து பேபி லீஃப்னு சொல்லுவாங்க இதுக்கு அடுத்த லெவல் இலை வரக்கூடாது இதுக்கு முன்னாடியே சாப்பிட்ணும் ஏன்னா இதில் தான் ஹைலி நியூட்ரிஷியஸாக இருக்கும் இது ரொம்ப ரிச்சு நியூட்ரிஷனாக இருக்கும் அதனால் இது ரொம்ப நல்லதுங்க இது வந்து கார்னிஷிங் அதுக்கெலாம் யூஸ் ஆகிறது இப்போ பாருங்கள் நல்லா வளர்ந்து வந்துருச்சு டுவெல்த்து டே நம்ம இதை அறுவடை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் இதோட லென்த்து பாருங்கள் ஆவரேஜாக ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்கணுங்க இதுக்கு மே அதுக்கு மேலே இருக்கக்கூடாது பார்க்கவே நல்ல க்ரீனி க்ரீனிஷாக இருக்குது இதை எப்படி அறுவடைப்படுறதுன்னா இந்த சாயில்லேருந்து ஜஸ்ட்டு சும்மா ஒரு எம்எம் ரெண்டு எம்எம் மேலே கட் பண்ணி எடுக்கிறோம் இந்த மாதிரி ரூட்டோட பிடுங்கக்கூடாது பாருங்கள் இது மாதிரி தண்டெல்லாம் பாருங்கள் பீட்ரூட் கலரில் இருக்குது இலைகள் பாருங்கள் நல்லா க்ரீனிஷாக இருக்குது இதை இது போட்டோம்னா பீட்ரூட் எப்படி நமக்கு கலர் கொடுக்குமோ அதே மாதிரியான கலர் நமக்கு இது கொடுக்கும் சூப்ஸில்லலாம் நீங்கள் இது எங்கேயாவது கிடைச்சிச்சின்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் சாதாரண வீட்டில் நம்ம விதைக்கிற விதையில் ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா அதில் வந்து ஃபங் ஃபங்கி சைட்ஸு ட்ரீட் பண்ணியிருப்பாங்க ஸோ அது வந்து ரொம்ப டாக்ஸிக் நமக்கு இதில் வந்து அந்த மாதிரி எந்த ட்ரீட்மெண்ட்டும் இருக்காது இதை பாருங்கள் நம்ம அறுவடை முடிச்சுட்டோம் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் நம்ம இதை கீரை செய்கிற மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம் சாலட் மாதிரி யூஸ் பண்ணலாம் சாண்ட்விச்ல வச்சு சாப்பிடலாம் கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ணலாம் சூப்ஸில் யூஸ் பண்ணலாம் ஸோ இது மாதிரி வித்தியாசமாக நீங்கள் ட்ரை பண்ணாலும் நமக்கு இது சீக்கிரமாக நமக்கு கிடைக்கக்கூடியது டுவெல் டேஸில் நம்ம அறுவடை எடுத்து பயன்படுத்தலாம் தேங்க்யூ வியூவர்ஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பர் கார்டனிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Nandri